உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ரீசன்னால கரியர் கேப் ஆயிடுச்சு, பட் அகைன் நீங்கள் வந்து ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் ஏன் இந்த கரியர் கேப், அந்த கேப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி உங்களால் இங்கே திரும்ப ஒர்க் பண்ண முடியும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட க்வெஸ்சன் கேட்கறதுனால ஆடாச்சி என்னடா அது, எந்த இன்டர்வியூ போனாலும் இதை பற்றியே கேட்டு உசுறு வாங்குறாங்களே, எனக்கு வேலையே வேணாம் போடா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லிசன் டு மீ. அதை எப்படி டேக்கிள் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் கேப் இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச ஜாபுக்கு வந்து எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட் கரியர் கேப்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு சில பேர் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கேம்பஸ்லேயே ஜாப் கிடைக்காம ஒரு 1 இயரோ 2 இயரோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்களுக்கு வந்து கரியர் கேப் ஆகிடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஆகி அதுக்காக கரியர் கேப் எடுத்துருந்துருக்கலாம், இல்லைனா பேரண்டல் லீவ் போட்டிருந்துருக்கலாம், இல்லை ஃபேமிலி சைடில் ஏதாவது ஒரு ரீசன்னால கேப் ஆகிருந்துருக்கலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக கேப் எடுத்துருந்துருக்கலாம், அதுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி கரியர் கேப்பா இருந்தாலும் சரி அதை வந்து ஐயோ கரியர் கேப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காம அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே ஜாப் இஸ் யோர்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க மட்டும் கரியர் கேப் எடுக்கிறது இல்லைங்க, உங்களை போலவே ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு ரீசன்க்காக கரியர் கேப் எடுத்துதாங்க இருக்கு. ஸோ டோன்ட் வரி, இட்ஸ் வெரி காமன் ஃபார் ஆல். சரி ஓகேங்க, இப்போ வந்து கரியர் கேப்க்கு அப்புறம் ஜாப் போறீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றோம். ஃபர்ஸ்ட் திங், ஸ்டோரி. உங்களுக்கு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ 2 இயரோ இல்லை எவ்வளோ இயர்ஸ் கேப் ஆயிருந்தாலும் அது ஏன் அந்த கேப் ஆச்சு அப்படிங்கிறதுக்கோசரம் ப்ராப்பராக ஒரு ஸ்டோரி சொல்லணுங்க. லைக் ஸ்டோரினா உங்களுக்கு நடக்காத விஷயத்த வந்து அப்படி நடந்த மாதிரி சொல்ல சொல்ல, என்ன நடந்துச்சோ எதனால நீங்கள் கரியர் கேப் எடுத்தீங்களோ அதை வந்து ப்ராப்பராக ஜென்யூனாக சொல்லணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுவாக வேணா இருக்கலாங்க. லைக் எனக்கு வந்து ஜாப்லேருந்து கொஞ்ச நாள் கேப் எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால அந்த 2 இயர் கேப் எடுத்தேன், இல்லை 1 இயர் கேப் எடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் வந்து ஜாப் விட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு போனேன், பட் அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அதனால திரும்பவும் ஜாப்க்கே வரேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பேபிலாம் பிறந்துருச்சு, அதனால ஜாப் போக முடியல அப்படிங்கிற மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். பட் அப்படி சொல்றது வந்து ஆக்சுவலி நடந்திருக்கணும், அதை வந்து இன்டர்வியூவர் வந்து நம்பணும். சோ அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டா போதும். செகண்ட் திங், ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 1 இயரோ 2 இயரோ கரியர் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேப்ல வந்து எதுவுமே பண்ணாம இருந்துருவாங்க. சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேப்னால ஸ்கில் வந்து சுத்தமா டவுன் ஆயிருக்கும். சோ அவங்களை ஹையர் பண்ணா அவங்களுக்கு மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கணும், மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்து அந்த ஆக்சுவல் ஒர்க் வர வைக்கணும், அது எதுன்னு யோசிச்சுட்டு ஹையர் பண்ணவே மாட்டாங்க. பட் அப்படி இல்லாம நீங்க ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கரியர் கேப் இருந்தீங்க அப்படின்னா அந்த கேப்ல வந்து நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிருக்கேன், இந்த ஃபீல்ட் ரிலேட்டடா வந்து இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து அவங்ககிட்ட காமிச்சு எனக்கு வந்து ஸ்கில் டவுன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க அந்த கரியர் கேப் ஓரம் வச்சுட்டு அப்படியே உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நீங்க ஒரு டொமைன் ஒர்க் பண்ணிருக்கீங்க, பட் அந்த டொமைன் ஒர்க் பண்றது வந்து சுத்தமா உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால அந்த டொமைன்ல இருந்து வேற ஒரு டொமைன் சேஞ்ச் ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ புது டொமைன் கத்துக்கிறதுக்கு வந்து நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, அதுக்கு ஒரு 6 மந்த் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த 6 மந்த் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்டர்வியூ அப்ளை பண்றீங்க. அந்த இன்டர்வியூல ஏன் உங்களுக்கு இந்த 6 மந்த் வந்து கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட அதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்கும் இல்லையா, அந்த ப்ரூஃப் எல்லாம் காட்டி இந்த 6 மந்த் பீரியட்ல வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணேன், ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக தே வில் ஹையர் யூ. தேர்ட் திங், வேர் ஷுட் ஐ அப்ளை ஃபார் அ ஜாப். சரி ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஏன் கரியர் கேப் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்யூனான ஸ்டோரி வச்சுட்டீங்க. இப்போ ஒரு ரெக்ரூட்டர் வந்து உங்கள் ரெஸ்யூமை பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு இந்த கேப் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் அந்த கரியர் கேப்புக்கு வந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிட்டீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ மெயின்லி ஜாப் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதை எப்படின்னு இப்போ சொல்கிறேன். மோஸ்ட்லி டாப் எம்என்சி கம்பெனியில் வந்து உங்களுக்கு கரியர் கேப் இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹையர் பண்ண மாட்டாங்க. பட் அதர் தன் தட் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸில் வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் போங்க, அதில் வந்து உங்களுக்கு என்ன டொமைனில் வேணுமோ அதை வந்து ஜாப் டைட்டில் கொடுங்க, கொடுத்துட்டு என்ன லொக்கேஷனில் வேணுமோ அதுவும் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டொமைனில் இருக்க ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் ஆகும். அது எவ்வளோ கம்பெனி ஷோ ஆகுதோ அதில் மேக்ஸிமம் கம்பெனிஸில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சு அப்படின்னா அதில் ஒரு சில கம்பெனிஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும். தென் அந்த இன்டர்வியூ ரவுண்டில் வந்து ஏன் இந்த கேப் ஆச்சுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ண தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அங்கே சொல்லி ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும், ஜாப் இஸ் யூஸ். அண்ட் லிங்க்டின் யூஸ் பண்ணி எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டாக ஐம் ஹியர் ஃபார் யூ. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டன்லேயோ லிங்க் கார்ட்லேயே கொடுக்குறேன், இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்க. அதில் வந்து உங்களுக்கு லிங்க்டின்னா என்ன, என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், லிங்க்டின் யூஸ் பண்ணி எப்படி ஜாப் அப்ளை பண்ணலாம், அண்ட் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க. அண்ட் நான் இப்போ சொன்னது கூடவே உங்கள் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அப்புறம் நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம்னு போட்டு இன்டர்வியூ போங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுக்கு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கரியர் கேப்னால ஃபீல் பண்ணிட்டு ஜாப் போகாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்தராக வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வழியாக லெட் மீ நோ. சீக்கிரம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் இன்சைட்ஸ் யூ. பை.